यस्य वाग्वृत्तिपर्यन्ताय च राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् अयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। यत्त्वताम् भोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः प्रस्तुतामुपयातोऽहम् यामुने यन्नमामितम् पादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। न देहम् न प्राणान् न च सुखमशेषाभिलषितम् न चात्मानम् नान्यत् किमपि तव शेषत्वविभवात्। बहिर्भूतम् नाथ क्षणमपि सहे यातु शतधा विनाशम् तत्सत्यम् मधुमथन विज्ञापनमिदम्। ஐம்பத்தேழாவது ஸ்லோகம். இதற்கு முன் ஸ்லோகங்கள்ல அளவந்த தான் அபிலேஷ விரும்பினதை பிரார்த்தனை பண்ணார். சாஸ்திரங்கள்ல சொல்லத்து இஷ்டப்பிராப்தி அனிட்டு நிவர்த்தி என்பதாக இரண்டு சொல்லப்படுகின்றது. அந்த இஷ்டப்பிராப்தி என்பது நாம என்ன விரும்புறோமோ விரும்புறது அடையிறது. அனிட்டு நிவர்த்தி என்பது நமக்கு இஷ்டம் இல்லாதது, நமக்கு எந்த விதத்திலையும் ஏற்படாமல் இருக்கின்ற அதுல இருந்து கணக்கு நிவர்த்தி ஏற்படுறது. சாதாரணமா மக்களுக்கு இஷ்டப்பிராப்தின்னு சொல்லச்சே பெரிய பணக்காரனா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, நிறைய பணம் காசு வருது எல்லாம் வருது. இப்ப இந்த இஷ்டப்பிராப்தி மாத்திரம் இருந்துட்டு இருந்தாக்க பணம் காசோட இருந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு அனிஷ்டமா இருந்துட்டு இருக்கிறது ஒரு வயிற்றுவலி. அந்த வயிற்று வலியோட கூடியும் பணத்தோட இருந்தாக்க இஷ்டப்பிராப்தி வந்ததுக்கு ஒரு பெருமை ஏற்படாது, அதனால வரக்கூடிய ஒரு சுகம் ஏற்படாது. ஆகையால அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்டப்பிராப்தி வந்தாதான் அதனால ஒரு சந்தோஷம்ன்றது ஏற்படும். இப்ப இதுவரைக்கும் அவர் பிரார்த்தனை பண்ணது ஒரு பகவதாருடைய திருமாளிகையில ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ இருந்தாலும் பரவாயில்ல, மீதிக்கிறதுல ஒரு பிரம்ம பதவி வந்தா கூட அது வேண்டாம், தவதாசிய சுகைக்க சங்கீனாம் புவனேஸ்வரர் கீர்த்த ஜென்மமே என்பதாக பிரார்த்தனை பண்ணார். அது மாத்திரம் போறாது, அந்த மகனியர்களுடைய கட்டாட்சம் தம் மேல விழணும்ன்றதையும் பிரார்த்தனை பண்ணார். மகாத்மரை மாம் அவலோகித்தான் என்பதாக. இப்படி மகாத்மாக்களாக யாரெல்லாம் மகாத்மாக்களாக இருக்காங்க, கணேபிதே விரகோதி துஸ்வகான் அவளுடைய பிரிவு உமக்கே துஸ்தகமாக தாங்க முடியாததாக இருந்திருக்குமோ, யாருடைய பிரிவு பெருமாளுக்கே தாங்க முடியாததாக இருந்திருக்குமோ, அப்பேற்பட்ட மகாத்மாக்களுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக ஆகும்படியாக என்ன அனுகிரகம் பண்ணணும், நீர் தான் அது பண்ணி வைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார். இவையெல்லாம் இஷ்டப்பிராப்தியில சேர்றது. இது மொத்தமே இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமாக இருக்கணுமோ இல்லையோ, இந்த அனிஷ்ட நிவர்த்தி எதெல்லாம் நமக்கு அனிஷ்ட நிவர்த்தி எதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது என்பதை அடுத்த ஸ்லோகத்தினால சொல்றது. சாஸ்திரங்கள்ல சொல்லச்சே பிராப்பிய கிருஷ்ண பிராப்பியத்திர வைதிருஷ்ண என்பதாக சொல்லப்படுகின்றது. எதுல நாம ஆசைப்படுறோமோ அந்த ஆசைப்படுற விஷயத்துல எது அடையணுமோ அடைய வேண்டிய விஷயத்துல ஆசை வைக்கணும். அடைய வேண்டிய விஷயம் தவிர மீதி விஷயங்கள்ல ஒரு விருப்பு சம்பாதிச்சுக்கணும், ஒரு வைராக்கியத்தை ஒன்று கொண்டு இவையெல்லாம் நமக்கு தேவையில்லை என்ற நிலைக்கு கொண்டு வரணும். இப்போ ஆளந்தார் சாதிக்கின்றார், ந தேகம் ந பிராணான் ந சுகம் அசேஷாபிலஷிதம் ந சாத்மானம் நான் கிமபி தவ சேஷத்துவ விபவாத்து பகிர்பூதம் நாத க்ஷணமபிதே யாது சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஜ்ஞாபனமிதம் என்பதாக சொல்லுகின்றார். நான் உம்மிடத்துல ஒரு விஜயாபனம் பண்றேன். நான் விஜயாபனம் மாத்திரம் இல்ல, இது நான் ஒரு சத்தியமே பண்றேன், உண்மை இதை நான் ஒரு சத்தியம் பண்றேன் நான் என்பதாக சொல்லுகின்ற. என்ன வேணும் என்ன சேஷத்துவ காஷ்ட, சேஷத்துவ காஷ்ட என்பது என்னன்னு கேட்டா எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பது. அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பது என்பது
எம்பெருமானுக்கு மாத்திரமல்ல பாகவத பர்யந்தன சேஷத்வகாஷ்ட அடியார் 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 எங்கோக்கள் எஸ் சப்த பருவ வியவதான துங்கம் சேஷத்வகாஷ்டாம் அபஜன் முராரேகே என்றெல்லாம் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல சாதிச்சிருக்கார். நம்மாழ்வார் சொல்லும்பொழுது அடியார் 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 எங்கோக்கள்னு சொல்லிட்டு ஏழு பருவாவில் எம்பெருமானுக்கு அடியார் அவருக்கு அடியார் அவருக்கு அடியார் என்று அத்தனை பேருக்கும் இருக்கிற அடியவர்களாக தாம் இருக்கணும் என்பதை பிரார்த்தனை பண்ணார். அப்படி இந்த சேஷத்துவத்தினுடைய காஷ்டை எல்லை காஷ்டை என்றால் எல்லை நிலம் என்பது பொருள். சேஷத்துவத்தினுடைய காஷ்டை என்னவென்றால் எல்லை நிலம் என்னவென்றால் அந்த பெருமாளுக்கு மாத்திரம் அடிமையாக இல்லாமல் அவருடைய அடிமைக்கும் அந்த பாகவதர்களுக்கும் அடிமையாக இருப்பது என்பதுதான் அந்த சேஷத்துவ காஷ்டையினுடைய வெளிப்பாடுதான். இதற்கு முன் ஸ்லோகத்துல மகாத்ம பீமாம் அவலோக்கியதாம் நய என்று எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற மகாத்மாக்களுடைய அவர்களையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற பெருமாளும் யாரெல்லாம் யாரையே நினைத்திருக்காரோ அப்பேற்பட்ட மகாத்மாக்களுடைய கடாட்சத்திற்கு பாத்திரமாக வேணும் என்பதை அருளி செய்தார். இப்பொழுது தனக்கு இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருந்ததுன்னாக்க அந்த வஸ்துக்கள்லாம் இருக்கட்டும், எம்பெருமானுக்கு உபயோகப்பட முடியாத உபயோகப்படுத்தாத வஸ்துக்களாக இருந்ததுன்னாக்க அந்த வஸ்துக்கள் எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார். ந தேகம் ந பிராணான் ந சுகம் அசேஷாபிலஷிதம் ந தேகம் என்று சொல்றார். அகம் அகம்னு ஒரு அபிமானம் இருக்கு, அந்த அகம்ன்ற அபிமானத்துக்கு அந்த அகம் அந்தரங்கமாக இருக்கின்ற சரீரம், இப்போ சரீரம் இல்லைன்னாக்கா இந்த எந்த சுகமும் வரப்போறதில்லை. நான் சொல்றது ஆத்மாவை தான் குறிக்கிறது, ஆத்மாவை குறித்தாலும் கூட அகமர்த்தம்ன்றது இருக்க இது பெரிய விசாரம். இது அகம்ன்றது சொல்றது எத்த சொல்றது, இது சரீரத்தை சொல்றதா சரீரத்தோட இருந்துருக்கிற ஆத்மாவை சொல்றதா இல்ல கேவலம் ஆத்மாவை சொல்றதா அப்படின்னு பெரிய விசாரம் பண்ணிட்டு அகம்ன்ற சப்தத்தினால சொல்றது எதுன்னாக்கா ஆத்மாதான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அந்த ஆத்மாவா இருந்தாலும் கூட இதெல்லாம் பத்தி நினைக்க வைக்கிறது எதுன்னாக்கா அந்த சரீரம். என்ன அசித விசிஷ்டான் பிள்ளையே ஜந்துவனவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதர்சி விஷசீலநாத கருணேத்வம் என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்துல அருளி செய்கிறார். மகாப்பிரளய சமயத்துல இந்த ஆத்மா எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியில போய் ஒட்டின் இருக்கு. அது எப்படி ஒட்டின் இருக்குன்னு கேட்டாக்க எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதபடி ஒரு அச்சேதனம் மாதிரி ஒரு கல்லு மாதிரி ஒரு கட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கு. என்ன சரீரம் இருந்தாதான் சுகத்தை அனுபவிக்க முடியும், புண்ணிய பாபானுகுணமான சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆகையால கரண கலேபரம் இல்லாத போயிடுச்சுன்னா சுகானுபவம்ன்றது வரப்போறது இல்ல, சுக அனுபவம் இல்லைன்னா துக்கானுபவம் இல்ல, ரெண்டுமே இல்லாத போயிடுறது கட்டையாட்டம் இருந்துட்டு இருக்க போறது. அப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கிற ஆத்மாக்களை பார்த்து தயாதேவி பிரேரணை பண்ணலாம், இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எத்தனை நாளைக்குதான் நாம இப்படி நம்ம சரீரத்திலேயே வச்சுட்டு இருக்கிறது, இவெல்லாம் புண்ணியபாப்பானுகுணமான சுகானுபவம் பண்ணும்படியான அவர்களுக்கு சரீரத்தை நாம கொடுக்கணுமே என்று பெருமாள் இடத்துல தூண்டி தயாதேவி தூண்டி அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நமக்கு இந்த சரீரெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்ற. இப்ப எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வந்த இந்த சரீரம் எம்பெருமானுக்கு அடிமையாக இல்லாமல் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபயோகமாகாமல் இருக்கும்படியாக இருந்ததுன்னாக்க அந்த சரீரம் எனக்கு வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார். நம்மாழ்வார் திருவாய் மொழியில ஒரு பதிகமே அருளி செய்கின்றார். எம்பெருமான் விரும்பாத வஸ்துக்கள்னால எனக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதாக. தலைவன் தலைவி இப்ப நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்க நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்கிற நம்மாழ்வார் நாயக்கனாக இருந்திருக்கிற எம்பெருமானையே எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்க. இப்ப எம்பெருமான் அவர் பெருமாள் வராது போயிட்டாருன்னா நாயக்கன் வராது போயிட்டாருன்னா இவ அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம், இவளுடைய ரூப சௌந்தர்யத்தினால என்ன பிரயோஜனம், லாவண்யத்தினால என்ன பிரயோஜனம், எதனாலையும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத போயிடுறது. ஆகையால இந்த நாயக்கன் பார்க்காததாக இருந்திருக்கிற அனுபவிக்காததாக இருந்திருக்கிற
எந்த விதமான விசேஷமும் தனக்கு அது விசேஷமாகவே தோணல. அந்த மாதிரியா தான் இங்கவும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதாக அமைகின்ற வஸ்துக்கள் தவிர அதுக்கு உபயோகம் இல்லாததாக எதெல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் எனக்கு தேவையில்லாததாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். இங்க நம்மாழ்வாருடைய பாசுரம் தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளம்பூற்றேன் தெளிமொழியாள் காரணமா கிளரறிக்க அரக்கன் நகரறித்தன் களிமலர்த்துழா இலங்கள் கமல் முடியன் கடல் ஞாலத்து அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே. அறிவினால் குறைவிலமே எம்பெருமானுக்கு எம்பெருமானை கவர முடியாமல் எம்பெருமானுக்கு பிரீத்தி உண்டு பண்ணாததாக இருக்கின்ற ஒரு ஞானமே இருந்து கூட அந்த ஞானத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நிலங்கொண்ட கிரியம்மான் கவராத கிளறொளியால் குறைவிலமேன்னு என்னுடைய தேகத்துல இருந்திருக்கிற சௌந்தர்யம் எல்லாம் இது என்னத்துக்கு இந்த சௌந்தர்யம் இருந்து என்ன பிரயோஜனம்? இது தலைவனாக இருந்திருக்கிற நாயக்கன் அனுபவிக்கிறதுக்கு இல்லாத ஒரு சௌந்தர்யம் என்னத்துக்கு பிரயோஜனம்? அகையில எனக்கு இந்த சௌந்தர்யமும் வாணா எதுவுமே வாண்டான்னு ஆபரணங்கள்லாம் சொல்ற வளரொளிய கனலாடி வலம்பொறியான் மணிநீல வளரொளியான் கவராத வரிவளையால் குறைவிலமே என்பதாக நிலமேக சாமலனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் கையில சங்கு ஏந்திக் கொண்டு அந்த சங்கேந்திக் கொண்டிருக்கின்ற திருக்கைகளோட கூட அணைக்காமல் இருக்கின்ற ஒரு நிலையில எனக்கு இப்படிப்பட்ட ஆபரணங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஆபரணங்கள்னால எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். அந்த நம்மாழ்வாருடைய கருத்தையே இங்கு ஆளவந்தார் தன்னுடைய பாசுரத்துல கொண்டு வருகிறார். நதேகம் ந பிராணானே, சரீரத்தை காட்டிலும் பிராணம், இது காட்டிலும் அது வசதி. எல்லாருக்கும் தெரியும் சரீரம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருந்துட்டு இருக்கும், பிராணாதீனமான சரீரம், ஆகையால இதை காட்டிலும் அந்த சரீரம் வசதியாக இருந்துட்டு இருக்க, பிராணம் வசதியாக இருந்துட்டு இருக்கால அந்த பிராணம் சரீரம் வேணான்னு வேணா சொல்லிடலாம், பிராணன் வேணும்னு சொல்லுவோமோ என்னமோ அப்படின்னு சொன்னாக்க அந்த பிராணனும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ நதேகம் ந பிராணான், இந்த பிராணன்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா இந்த தேகம் பிராணம், இந்த பிராணம் வந்து சரீரத்துக்கு தாரகமாக இருந்துட்டு இருக்கு, சரீரத்தை தாங்கிட்டு இருந்துட்டு இருக்கு. இது பிராணம் சரீரம் இந்திரியங்கள் எல்லாவற்றையுமே தாங்கிட்டு இருந்துட்டு இருக்கிறது ஆத்மா. ஆகையால இந்த சரீரத்துக்கு தாரகமாக இருந்துட்டு இருக்கிற பிராணனும் அது வந்து உன்னுடைய சேஷத்துவத்துக்கு பகிர்பூதமாக உன்னுடைய அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்கு வெளியில் இருப்பதாக இருந்ததே ஆனால் அதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்ற. சரி, இப்போ இந்த சரீரம் பிராணம் இதெல்லாம் எதுக்காக வந்திருக்கு என்று கேட்டால் சுகானுபவத்துக்காக. ஊர்ல ஏன்னா இதுதானே சொல்றோம், சுகதுக்கானுபவம் பண்ண முடியாமல் இருந்துருக்கிற மகாப்பிரளய தசையில அந்த சுகதுக்கானுபவத்தை பண்றதுக்காகவே புண்ணிய பாப்பானுகுணமாக சுகதுக்கானுபவத்தை பண்றதுக்காக தானே இந்த கர்ணகலைபுரத்தை கொடுத்துருக்கார். அப்ப இதுதானே எல்லாரும் சுகானுபவம் பண்ணணும் தானே ஆசைப்படுற அப்படின்னு சொன்னா இந்த சுகானுபவம் கூட உம்முடைய சேஷத்துவ விபவத்துக்கு எதிர்மறையாக இருக்குமே ஆனால் அதுவும் வேண்டாம். எனக்கு என்ன அப்ப இந்த சுகத்தினால சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டேன், எத்தனை எத்தனையோ சுகங்கள்லாம் நாம் இருந்துட்டு இருக்கோம், ஐகமான சுகம் மோட்ச சுகத்தை கூட வாணான்னு சொல்லி சொல்றாரா இவர். மோட்ச சுகத்தை கூட வாணான்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, மோட்சத்துக்கு போயிட்டுமானாக்க அபஹத பாப்மா விஜரோ விமிருத்தியு விசோகா என்று சொல்லுகிறபடி பசி பனி மூப்பு இல்லாமை மாத்திரம் இருக்குமேயானால் எனக்கு அது தேவையில்லை. ஏற்கனவே நம்மாழ்வாருடைய பாசுரங்களை சொல்லி அந்த மோட்சமே இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு தடங்களாக இருக்குமேயானால் அது தேவையில்லை. தனக்காக பெருமாளே மோட்சம் கொடுக்கறதாக இருந்தா அதுவும் தேவையில்லை என்பதை சொல்லி இருக்கின்றோம். அந்த மாதிரி இங்கேயும் ஆளவந்தார் அருளி செய்கின்றார், இந்த சுகம்ன்ற சப்தத்தினால மோட்ச சுகம் உள்பட எந்த சுகமாக இருந்தாலும் இது நமக்கு தேவையில்லை. இந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம்? அசேஷாபிலிஷித்த சுகம்,
எல்லோரும் விரும்புகின்ற சுகம், எல்லோரும் விரும்புகின்ற ஆதரிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சுகம் எதெதுவாக இருந்திருக்கும், தேவாதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு சகல ஜந்துக்களும் ஆதரிக்கின்ற அந்த சுகமானது, அந்த சுகத்தை நானும் விரும்பவில்லை. அது மாத்திரமல்ல, அந்நியத்கி மபி வேற எதையும் கூட நான் விரும்புறதே இல்லை அப்படின்னா, அப்ப எதுக்கு தவ சேகத்துவ விபவாத் பகிர்பூதம் சொச்சேகத்துவ பலபூத கைங்கரியாக்க சமிருத்தேகே அனுபயுக்தம் இத்தியர்த்தான்னு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணுகின்றார். உம்முடைய சேகத்துவம், சேகத்துவத்தினுடைய இது என்ன நிலைப்பாடு என்னன்னா கைங்கரியம் பண்றது, இந்த பகவத் கைங்கரியத்திற்கு உபயோகப்படாததாக இருந்திருக்கிற எந்த வஸ்துவா இருந்தாலும் அந்த வஸ்து எனக்கு எதுவுமே தேவையில்லை என்பதாக அருளி செய்கின்றார். ஆகையால ந தேகம் ந பிராணான் ந சுகம் அசேஷாபிலஷிதம் அசேஷாபிலஷிதம், எல்லோராலும் விரும்பப்படுவதாக இருந்திருக்கு. இது பிரத்யேகமாக அன்வயம் பண்ணிக்கலாம். எல்லோராலும் விரும்பப்படுகின்றதாக இருந்திருக்கிற தேகத்தையோ அல்லது பிராணனையோ அல்லது சுகங்களையோ இது எதையுமே நான் விரும்பலை. இவை எல்லாவற்றை காட்டிலும் இன்னும் விசேஷமா ஒன்னு சொல்ற, நாத்மா நச்சாத்மானம் என்பதாக, இந்த இப்ப சொன்னப்பட்ட சுகத்துக்கு ஆசிரியமாக இருக்க சுகதுக்க அனுபவம்ன்றது ஆத்மாவுக்கு தான் ஏற்படுறது. தேகத்தை தாங்கிட்டு இருந்துருக்கிறது ஆத்மா தான், இந்திரியங்களை தாங்கிட்டு இருந்துருக்கிறது ஆத்மா தான். இப்படி தேகம் பிராணன் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்துருக்கிறது, சுகதுக்காதிகளுக்கு ஆசிரியமாக இருந்துருக்கிறது, இப்படி எல்லாமாக இருந்திருக்கிற ஆத்மா இருந்திருக்க அந்த ஆத்மாவை கூட நான் விரும்பவில்லை என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்திருக்குன்னா, இந்த ஞாதிருத்துவ கர்த்திருவம்லாம் ஆத்மாவுக்கு, இந்த ஞாதிருத்துவ கர்த்திருவம்லாம் சுதந்திரமாக இருக்குன்னு எந்த ஆத்மா நினைச்சிட்டு இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆத்மா எனக்கு தேவையில்லை. எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது எப்படி பண்ணது? சிவபெருமான் சொல்லுகின்றார், எல்லாம் தாசபூதா சத சர்வே ஹியாத்மனஹா பரமாத்மனஹா என்பதாக, இயல்பாகவே சுவாபாவிகமாகவே எல்லோரும் எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கின்றன, எல்லா ஜீவன்களும் எம்பெருமானுக்கு அடிமையாகவே இருக்கின்றன என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்டதால நாமளும் ஒரு ஜீவாத்மாவா ஆயிட்டபடினால நாமளும் எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்திருக்கோம் என்பதாக சிவபெருமானுடைய வாக்கியம். அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஒரு காரணமாக இல்லாமல் இருந்திருக்கிற ஆத்மாவாகவே இருந்தாலும் கூட நான் அதையும் நான் விரும்பவில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை என்பதாக. நான்யத்கிமபி தவ சேஷத்த விபவாது பகிர்பூதம், உம்முடைய சேகத்துவத்துக்கு விபவாத்து பகிர்பூதம், உன்னுடைய சேகத்துவத்தினுடைய பலபூதமாக இருந்திருக்கிறது கைங்கரியத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது எதுவும் எனக்கு தேவையும் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். நாத என்று சொல்லுகின்றார் எம்பெருமான பார்த்து. இந்த நாதன்றது என்ன சொல்லுகிறது? அவன் சேஷி நாம சேஷபூதன் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கின்ற ஒரு சப்தம். இது அவர்ஜனீயமாக இருந்திருக்கிற நீர் உத்தளம், நீர் வேணான்னு சொன்னாலும் ஓணும்னு சொன்னாலும் நீர் சுவாமிதான், நான் உமக்கு அடிமைதான், நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கின்ற இந்த சம்பந்தம் இருந்திருக்க இந்த சம்பந்தம் எந்த காரணத்தை கொண்டும் இது போகாததாக இருந்திருக்கிற ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை சேஷசேஷபாவ சம்பந்தத்தை தெரியப்படுத்துற சப்தம் இங்க சொல்றது நாதா என்கிற பதம். அதை கொண்டு சொல்லுகின்றார், பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே, ஒரு க்ஷணம் கூட என்னால தாங்கிக்க முடியாது என்பதாக சொல்லுகின்றார். க்ஷணகாலமும் சகிக்க முடியாது என்று சொன்னார். இது சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருந்திருக்கான்னு சொன்னமான, மனைவிக்கு கணவனிடத்துல மிகவும் விருப்பம் இருந்திருக்கு, கணவனையே ரொம்ப எப்பவும் நினைச்சிட்டு இருந்திருக்கிறவோ, அவளுடைய பர்த்தா கணக்கு இல்லாத போயிட்டாள்னாக்க, அவன் அருகில் இல்லாமல் இருக்குமானால் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னாக்க, இந்த புஷ்பம் தலைக்கு புஷ்பம் சூடிக்கிறதோ
அல்லது சந்தனம் பூசிக்கிறதோ அல்லது ஆபரணங்களை பூணுவதோ எதுவுமே அவளுக்கு பிடிக்காததாக தான் ஆயிடும். அந்த மாதிரியாக தான் பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு உபயோகம் இல்லாததாக இருந்திருக்கிற சரீரமோ அல்லது பிராணனோ அல்லது உலகத்தார் எல்லோரும் விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிற சுகங்களோ அல்லது இவை எல்லாவற்றுக்கும் ஆசிரியமாக இருந்திருக்கிற ஆத்மாவோ எதுவாக இருந்தாலும் நான் விரும்பவில்லை, அவை எதுவுமே நான் விரும்பவில்லை, க்ஷணமபி சகே, ஒரு க்ஷணம் கூட அதை நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இது இந்த விஷயத்தை நம்மாழ்வார் ஒரு பதிகத்துல ஏராளம் இறையோன் பதிகத்திலேயே சொல்லுகின்றார். பத்து விஷயமாக பத்து பாசுரங்கள்லயே சொல்லுகின்றார். ஸ்ரீமத் ராமாயணத்துல சில விஷயங்களை எடுத்து காண்பிக்கிறார். எஸ்வயா சொர்க்கா நிறையோ எஸ்வயாவினா என்று சொல்ற சீதா பிராட்டி ராமரை பார்த்து சொல்ற, பெருமாள் சொல்றார், சக்கரவர்த்தி திருமுகன் சொல்றார், சீதா பிராட்டின்ற தசரத சக்கரவர்த்தியினுடைய ஆஜ்ஞை நான் காட்டுக்கு போறேன், நீ இங்கேயே இருந்துட்டு மாமனார் மாமியாருக்கெல்லாம் சிசுரோஷம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துன்றன்னு சொல்ற. அப்ப சீதா பிராட்டி சொல்ற, நானும் உன்னோட வந்துடுறேனே அப்படின்னு கேட்கிறேன். நீ வரத பத்தி எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல, அது கல்லும் உள்ளுமா இருக்குமே, ஒரு காடாச்சு, அதுல எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அந்த கஷ்டங்கள்லாம் நீ அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அது நரகானுபவத்துக்கு மேல்பட்டதாக இருந்துட்டு இருக்குமே அப்படின்னா, அதுக்கு சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை, உன்னோட நான் இருந்தேன்னாக்கா அது நரகமே இருந்தாலும் கூட அது சொர்க்கமா ஆயிடும், நீ இல்லாமல் நான் இருக்கிற இடம் சொர்க்கமாக இருந்தா கூட அது நரகமாக ஆயிடும், ஆகையால எனக்கு நீ இல்லாத இடத்துல என்னால இருக்க முடியாது என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதிரி பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படாததாக இருந்திருக்கிற எதுவுமே, தன்னுடைய இந்திரியங்கள் எதுவுமே தனக்கு தேவையில்லாதது, தனக்கு வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார். நதேவலோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம்ரணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே நத்வயாவினா அப்படின்னு சொல்றார். இது நித்தியசூரிகள் வாழ்கின்ற உலகமாக இருந்திருக்கிற சீவைகுண்டத்துல வாழ்க்கையே கூட அல்லது கைவல்யமோ லோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமோ எதுவுமே உன்னை பிரிந்த நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த மாதிரி நகிமே ஜீவிதே நார்த்தா நைவார்த்தே நத பூஷணைஹி வசந்தியா ராட்சசி மத்திய வினாராமம் மகாரதம். இது சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை. நான் ஜீவிச்சு என்ன பிரயோஜனம், நகிமே ஜீவிதே நார்த்தா நைவார்த்தே நத பூஷணை, அதாவது இந்த பூஷணங்கள்னால என்ன பிரயோஜனம், பூஷணங்கள்ல படிப்படியா சொல்ற, இங்க சொல்ற மாதிரி தேகம், அதுக்கப்புறமா பிராணம், அதுக்கப்புறமா சுகம், அதுக்கப்புறம் ஆத்மான்றது. இங்க பூஷணங்கள், அர்த்தங்கள், ஜீவிதம், அந்த பிராணம், இந்த பிராணம்னாலாம் என்ன அர்த்தம், ராட்சசிகள் நடுவுல இருந்துட்டு இவையெல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த ராவணன் கொடுக்கறேன்றான், இவ்வளவு பூஷணம் கொடுக்கறான், அது கொடுக்கறேன்னு சொன்னான்னா கூட அவைகள்னால எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்ல, அதுல ஒன்னும் அர்த்தமே இல்ல. வசந்தியா ராட்சசி மத்திய வினாராமம் மகாரதம், ராமன் இல்லாமல் இருந்திருக்கிற இவையெல்லாம் எனக்கு தேவையா என்பதாக. சரி, இது என்ன பண்ணுவனி என்று பெருமாள் கேட்கிறாரா, அதுக்கு சொல்ற, இப்படிப்பட்ட பகிர்போதமாக உம்முடைய கைங்கரியத்துக்கு உபயோகம் இல்லாததாக இருந்திருக்கிற எப்பேற்பட்ட வஸ்துவாக இருந்தாலும், சரீரமா இருந்தாலும், சுகமாக இருந்தாலும், இந்திரியங்களா இருந்தாலும், பிராணங்களா இருந்தாலும், ஆத்மாவாக இருந்தாலும், ஒழிஞ்சு போயிட்டோம் ஒரே ஒழியம், ஒன்னு ரெண்டு இல்ல, யாத்து சததா விநாசம் யாத்து, விநாசம் யாத்து சத தூள் தூளா போட்டோம், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னாரு. இது அம்பரீஷ் உபாக்கியானத்துல வரைச்சு அம்பரீஷன் பிரார்த்தனை பண்றான். அவ எப்படி எப்படி எல்லாம் அம்பரீஷன் நடந்து கொண்டிருக்கான்றத பாகவதத்துல சொல்றேன். கரவு ஹரேர் மந்திர மார்ஜனாதிஷும், அந்த அவருடைய கைகள்லாம் அந்த கோவில்ல வந்து பெருக்கி வச்சு கோலம் போடுறது, இந்த மாதிரி காரியங்களை பண்ணிருந்தாலாம், இது வந்து அவளுடைய தலை வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு இருந்துட்டு இருக்கு, கண்கள்லாம் முகுந்தாலயம் பெருமாளுடைய ஆலயத்துல இருக்கிற விமானங்களை சேவிக்கிறதுக்கு கண்களை சொல்லிருக்கு, இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் எம்பெருமான் விஷயத்திலேயே செலவு அந்த இந்திரியங்களை அந்த காரியங்களை செய்யும்படியாக பன்னெண்டு அம்பரீஷன் இருந்தாருன்னு பாகவதத்துல சொல்ற. அந்த அம்பரீஷோபாக்கியானத்துல
மகரிஷி சொன்ன பதங்கள்லயே முகுந்த மாலையில குலசேகரவாரும் அருளிச்சுகின்றார். ஜிஹ்வே கீர்த்திய கேசவம் முரரிபுன் சேதோ பஜ ஸ்ரீதரம் என்பதாக பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சுருணுன்னு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் கட்டளை இடுகிறார். ஜிஹ்வே கீர்த்திய கேசவம் நாக்க பார்த்து நீ எம்பெருமானுடைய திருநாமங்களையே சொல்ல வேண்டும் என்று கட்டளை இடுகின்றார். இந்த மாதிரி மனசை பார்த்து நீ பெருமாளையே நினைக்க வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்திரியங்களையும் சொல்றார். அப்படி எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்கு புறம்பாக இருக்கின்ற இந்திரியங்களோ சரீரமோ ஆத்மாவோ எதுவும் வானா, அவை எல்லாம் தூள் தூளா போயிட்டோம் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் சில சமயத்துல வெறுப்புல சொல்ற வார்த்தை. கோபம் வந்துன்னா இனிமே எதுவுமே வானா நமக்கு அப்படின்னு ஒரு சமயம் சொல்லிட்டு போவோம். மறுநாள் காலத்துல அப்பவே போய் நிப்போம். எது வானான்னு சொன்னமோ அந்த வஸ்துக்களுக்கே போய் நிப்போம். கிடைக்காததா கணக்கு இருந்துருத்தோம்னாக்க அந்த மாதிரி எதனா இவருக்கு கிடைக்காததுனால சொல்ற வார்த்தையா இல்ல நிஜமாவே சொல்ற வார்த்தையா என்று கேட்டா, இது சத்தியமா சொல்ற வார்த்தையா. இது தத் சத்தியம் மதுமதன விஜ்ஞாபனம் இதம். நான் இங்க பண்ணக்கூடியதான இந்த விஜ்ஞாபனம் இருந்துட்டு இருக்கேன். இது நான் சத்தியமான வார்த்தை. இது பசப்பு வார்த்தை இல்ல, ஏதோ ஒரு வேகத்துல சொல்ற வார்த்தை இல்ல. இது நிச்சயமாக சத்தியமாக செய்யக்கூடியதாக வார்த்தை என்று சொன்னார். இதுல கணக்கு பொய்யா கணக்கு இருந்துட்டோம்னாக்க இங்க போட்டிருக்கிற சப்தத்தையே பாக்கணும். மதுமதன என்று சொல்ற உன்னிடத்துல மது என்று சொல்லக்கூடிய அரக்கன் என்ன பாடுபட்டானோ அந்த பாடு எனக்கு வந்துடும் என்பதாக சொல்லுகின்ற. ஆகையால பகவத் கைங்கரியத்திற்கு புறம்பாக இருந்திருக்கிற எந்த வஸ்துக்களும் தனக்கு தேவையில்லை என்பதை அறுதியிட்டு கூறுகின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. எம்பெருமானிடத்துல பரத சமர்ப்பிக்கச்சு மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் சுகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுத ஸ்வயம் என்று பிரார்த்திக்கின்றோம். மாம் மதியஞ்ச நிகிலம், மாம்ன்றதுனால ஆத்மாவை சொன்னோம்னாலும் மதி அகம் சுத்தத்தினால ஆத்மாவை சொல்றதுன்னு எடுத்துட்டா கூட மதியஞ்ச நிகிலம் இந்த ஆத்மாவோட சேர்ந்ததாக இருந்திருக்கிற வஸ்துக்கள் எதுவா இருந்தாலும், சரீராதிகளா இருந்தாலும், புத்திரபௌத்திராதிகளாக இருந்தாலும், மற்றும் இவாளுடைய வீடு நிலம் இந்த மாதிரி பணம் காசு இப்படி இருக்கிறதாக இருந்தாலும் எல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உதவக்கூடியதாக இருந்திருக்கு. எல்லாவற்றையும் எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சு எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபயோகக்கூடியதாக இருந்திருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. எப்பவுமே எதிர்மறையில சொன்னமானாக்க அதுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகம். அங்க சொன்னது இவையெல்லாம் எம்பெருமானுக்கு மாமல் சேத்தன கைங்கரியோபகரணம் வரத சீக்கிரம் உம்முடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக இருக்கும்படியாக நீர் பண்ண வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த இடத்துல அது எதிர்மறையா சொல்லச்சே, உம்முடைய கைங்கரியத்துக்கு விரோதியாக இவற்றில் எது வேணும் ஒன்று இருக்குமே ஆனாலும் அது எனக்கு தேவையில்லை, அது ஒழிஞ்சு போயிட்டோம், என்னிடத்திலேயே இருக்க வேண்டாம் என்பதை சொல்லுகின்ற. இது சத்தியமான விஞ்ஞாபனம் இதம். இதை உம்மிடத்துல நான் பிரார்த்திக்கின்றேன், இதை எனக்கு சொல்லணும். இதெல்லாம் தான் எனக்கு அனிஷ்டம். அனிஷ்டமா இருந்துட்டு இருக்கிறதுக்கு நிவர்த்தி ஏற்படும் இல்லையோ, அந்த அனிஷ்ட நிவர்த்தியை இந்த ஸ்லோகத்தினால அளவந்தா பிரார்த்திக்கின்ற. ந தேகம் ந பிராணான் நத சுகமசேகாபிலஷிதம் நத ஆத்மானம் நான்யத் கிமபி தவ சேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சஹே யாது சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஜ்ஞாபனமிதம். அடுத்த ஸ்லோகம். துரந்தஸ்யானாதேஹி அபரிஹரணீயஸ்ய மஹதஹ நிஹீனாசாரோஹம் நிருபசுஹு அசுபஸ்யாஸ்பதமபி தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே தவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணமிதி நீ பிரார்த்திக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய விஷயம் பிரார்த்திக்கிறேன். இவ்வளவு பெரிய விஷயத்த நீர் பிரார்த்திக்கச்சு அதுக்கு ஒரு தகுதி ஓணும். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி நாம் நீர் போய் உம்முடைய நிலை என்னன்றத ஒன்னு பாக்கணும். உம்முடைய நிலையை நீர் ஒண்ணுமே பார்க்காமல் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நீர் ஆசைப்படுறீர், என்னென்னலாம் ஆசைப்படுறீர் அப்படின்னா, எம்பெருமான் விஷயத்துல பக்தி போன் பகவான் பக்தி மபி பிரயச்சமேன்னு சொல்லிட்டு
உன்னிடத்துல பக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. எம்பெருமானுடைய திருவோலக்கத்துல எம்பெருமான் பாகவதாளுடைய கிரகங்கள்ல ஒரு புழுவா பூச்சியா இருக்கணும்னு சொல்ற. பாகவதாளுடைய அனுகிரகம் வேணும், மகாத்மாக்களுடைய கட்டாட்சம் வேணும்னு பிரார்த்திக்கிற. இந்த பிரார்த்திக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி சொல்ற. எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு பகிர்போதமாக வெளியாக புறம்பாக இருந்திருக்கிற எதுவுமே வாணான்னு எல்லாம் சொல்ற. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரணும்னாக்க அதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உம்மிடத்துல இருந்துட்டு இருக்கா. எந்த தகுதியை கொண்டு இவை எல்லாவற்றையும் நீர் பிரார்த்திக்கின்றேர் என்று பெருமாள் கேட்கிறதா நினைச்சுண்டு, அதற்காக ஏற்கனவே சொன்ன விஷயம் மொத்தத்தையும் மறுபடியும் ஒரு ஸ்திரீகரணம் பண்றதுக்காக இங்க இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. துரந்தஸ்ய அநாதேஹே அபரிஹரணீயஸ்ய மகதஹ நிஹீனாச்சாரோஹம் ரிஷிம் ரிபசுஹு அசுபஸ்யாஸ்பதமபி. அஸ்தம் கேக்குற கேள்வி ரொம்ப ரொம்ப சரி. ஏற்கனவே திகசிச்சுமவினீதம் நிர்தயம் மாமலஜம் பரமபுருஷயோகம் யோகிவர்யாக்ரகண்யைஹி விதிஜீவசனகாத்யைஹி சாது மத்யந்த தூரம் தவ பரிசரபாவம் காமையே காமவருத்தாக. நான் காமவருத்தம் தான், இஷ்டப்படி நடந்துக்கிறவன் தான். அசுச்சியும் அபிநீதம் நிர்தயம் அலஜம் லஜ இல்லாதவன் வக்கம் இல்லாதவன் இப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட தவ பரிசரபாவம் காமையே உனக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்றேன்றத ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஆளவந்தார் சொல்லிட்டு இப்ப மறுபடியும் தனக்கு தகுதி இல்லாதத ஏற்கனவே சொல்லிட்டு மறுபடியும் இப்ப அதே மாதிரி விஷயங்கள்லாம் பிரார்த்தனை பண்றாரு. இப்ப இது எந்த விதத்துல இது நியாயம், இதை எப்படி சரிப்படுத்த முடியும் என்று ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் அவரே பின்னாடி பதில் சொல்ல போறது. எல்லாம் எம்பெருமானுடைய ஒரு தயினால இது எல்லாம் நடக்க போறதுன்றதுனால சொல்ற. துரந்தஸ்ய அநாதேஹே, இது முடிவே இல்லாததாக இருந்திருக்காரு. அதாவது அனாதியாக எப்போதுலேருந்து வந்ததுன்றது துரந்தஸ்யன்றது. இதுக்கு என்னைக்கு வந்தது என்னன்னு தெரியாது, எதனால எப்படி முடிக்கிறதுன்றதும் தெரியாததாக இருந்திருக்கிற ஒரு விஷயம். இவளுடைய பாப ராசி பாப கூட்டங்கள் இருந்திருக்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதான். இத பிராயஷ்டித்தாதிகள்னால போக்கடிக்க கூடியதாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க, எத்தனை பிராயசித்தம், என்ன பண்றது, எதுக்கு என்ன பண்றது, எதுக்கு பண்ணா அதுக்கு போறது, அதுக்கு பண்ணா பண்றது, இப்படி ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கு. அனுபவித்து மகௌகம் நாளம் ஆகாமி கால பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியா பின்னசக்கியம் அனுபவித்து மகௌகம். நமக்கு வரக்கூடிய பாப்பங்கள் எப்படி வருதுன்னாக்க, பாப்பங்கள் சாப்பம் பாப்பம் சாப்பம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. சாப்பம் அனுபவிச்சே தீரணும், பாப்பம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதுக்கு பிராயசித்தாதிகள் பண்ணாக்கா பாப்பம் போகும், அனுபவத்தினாலையும் பாப்பம் போகும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இதுல நம்மளுடைய பாப்ப கூட்டங்களை அனுபவிச்சு போக்கடிச்சிருமா போக்கடிச்சுடலாம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு இருக்கிற ஜென்மா என்ன 100 வயசு இருந்தாலும் இந்த 100 வயசுல நிச்சயமே பாப்பானுபவத்துக்கே ஏற்பட்டதுன்னா கூட மேல மேல அலாலையா அலாலையா வந்துட்டே இருந்துருக்குதான் பாப்பங்கள்லாம். ஆகையால அனுபவித்து மகௌகம் நாளும் ஆகாமி காலம் இருக்கிற காலம் அனுபவிச்சு போக்கடிக்கிறதுக்கு போராது போயிடும். சரி பிராயசித்தாதி பண்ணிக்கலாமா அப்படின்னாக்க, பிராயசித்தம் பண்ணியும் போக்கடிக்க முடியும். எதி கொச்சந்த நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷாவிலான்ற அபீதி சொல்லச்சு. இதானா ஒரு நிஷ்கிருதி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிஷ்கிருதியில அதுல ஒரு தோஷம் வந்துடுது. அது நிஷ்கிருதிக்கு நிஷ்கிருதி நிஷ்கிருதிக்கு நிஷ்கிருதின்னு எத்தான் பண்ணி போய் எங்க போய் முடிக்கிறதுன்னு தெரியாத போயிடுறதுதான். ஆகையால இது பாப்பம் பண்ணியும் போக்கடிக்க முடியாது. நிஷ்கிருதி பண்றதுன்னாக்க அதுக்கு பிராயசித்தாதிகள் பண்ணுகிறது, அந்த பிராயசித்தம் பண்ணியும் போக்கடிக்க முடியாது. இப்படிப்பட்டதை எப்படி போக்கடிக்கிறது அப்படின்னா, பெருமாளுடைய தய ஒண்ணுனாலதான் போக்கடிக்க முடியும், வேற எதுனாலையும் போக்கடிக்க முடியாதுன்னு சொல்லி தயாசதகத்துல சுவாமி சாதிக்கின்ற அதே விஷயத்தான் இங்க. அதாவது அளவந்தார் சாதித்த விஷயத்த நமக்கு எடுத்து காமிக்கிற சுவாமி தேசிகன் தயாசதகத்துல. துரந்தஸ்ய அப்படின்னா பிராயசித்தாதிகள்னால போக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு ஒரு புண்ணிய பாப்பங்கள் புண்ணியங்கள் பாப்பங்கள் பண்ணமானாக்க, அந்த புண்ணிய பாப்பங்களுக்கு பலன் கொடுக்கிற சமயம் எப்போன்னு நமக்கு கணக்கு தெரிஞ்சு போயிடுச்சுனாக்கா,
அதுக்கு தகுந்த மாதிரி புண்ணியம் பண்றதோ பாபம் பண்றதோ அதை பண்ணுவோம். இது எதுக்கு எப்பப்ப பலன்னு தெரியாத இருக்கச்சே நாம பாட்டுக்கு நம்ம ஏதோ பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருப்போம். அப்போ அந்த பலன் கொடுக்கற தசைன்னு வரச்சேதான் நமக்கு ஓஹோ அன்னைக்கு பண்ண பாபத்துக்கு எல்லாம் இப்ப பலன் வர்றது போல் இருக்கு, என்னைக்கோ நம்ம அம்மா அப்பா பண்ண புண்ணியத்தினால இன்னைக்கு நமக்கு அந்த சுகம் வர்றது போல் இருக்கு என்றெல்லாம் ஒரு எண்ணம் வரும். இப்ப இருக்கிற ஸ்திதி என்ன அப்படின்னு கேட்டாக்க, பிராயசித்தங்கள்லாம் பண்ணி போக்கடிக்க முடியாத ஒரு பல தசையில இருந்துட்டு இருக்கிறதாக இருந்துட்டு இருக்கிறது அப்பேற்பட்ட பாபங்கள். அனாதேகே அனாதி, இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியாத அவ்வளவு பாபங்கள் முன்ன மேல 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 ஒரு பிரவாகமாக இருந்துட்டு இருக்கு. அபரிஹரணீயஸ்ய என்பது சொல்லுகின்ற, இது சாதாரணமாக இல்ல அபரிஹரணீயம், யாராலையும் போக்கடிக்க முடியாததாக இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற துரந்தஸ்ய அநாதேகே அபரிஹரணீயஸ்ய மகதஹா, இது சாதாரணமாக இருந்துட்டு இருக்கிறது இல்ல, ஒரு பெருசா இருந்துட்டு இருக்கு. சங்கை இவ்வளவு அவ்வளவுன்னு சங்கை சொல்ல முடியாததாக இருந்துட்டு இருக்கிற ஒரு சங்கியாதி ரகிதமாக இருந்துட்டு இருக்கிறது இருக்கு. இது கால தத்துவம் இருந்துட்டு இருக்கிற அளவு வரைக்கும் அனுபவித்தாலும் கூட அதுக்கு அவதின்றது காண முடியாததாக இருந்துட்டு இருக்கிறது. இது என்னதுன்னா இந்த அசுபம், இந்த அசுபம்ன்றது அசுபம்ன்றது சுபத்துக்கு எதிர்மறையாக இருந்துட்டு இருக்கிறது. அசுபம்ன்றது சுபம்ன்றது என்றது பகவத் கைங்கரியமாக இருந்துட்டு இருக்கிறது தான் சுபமாக இருந்துட்டு இருக்கிறது. பகவத் கைங்கரியத்துக்கு எதிர்மறையாக, பகவத் கைங்கரியத்துக்கு தடங்களாக, பகவத் கைங்கரியத்துக்கு விரோதியாக எவையவையெல்லாம் உண்டோ அவையெல்லாம் அசுபம்தான். இப்ப சுபாசுபத்துக்கு இது சுபம் அது அசுபம்னு சொல்லி பிரிக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு சொல்ற ஓரத்தாழ்வன் சிவைகுண்டஸ்தலத்துல ஒரு ஸ்லோகம் அருளி செய்கின்ற ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அது. நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா நமக்குலாம் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்கோம். யத் பிரம்ம கல்ப நியதானுபவேபி அநாஷ்யம் தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்து இஹ கணார்த்தே. நாம ஒரு பாபம் பண்றோம், இந்த பாபம் பண்ணமானாக்கா இந்த பாபத்துக்கு பலன் என்னன்னா பிரம்மமானத்துல நம்ம மானத்துல நம்மளுடைய கணக்கு பிரகாரம் இல்ல, பிரம்மலோகத்துல இருக்கவாளுடைய கணக்கு பிரகாரத்துல பிரம்ம கல்ப நியுதானுபவேபி அயுதம் நியுதம்னு சொல்லி ஆயிரம் பத்தாயிரம்னு சொல்லி சொல்ற கணக்குல வரச்சே லட்சம் கல்பம் அனுபவிச்சா கூட போக்கடிக்க முடியாததாக இருந்துட்டு இருக்கிற பாபத்தை நாம பண்றதுக்கு எடுத்துக்கிற நாள் எவ்வளவு தெரியுமா அப்படின்னா தத்கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிக க்ஷணார்த்தே, அரை க்ஷணத்துல அந்த பாபத்தை அவ்வளோ பெரிய பாபத்தை பண்ணிடுறோமா. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இது. இதுதான் இங்க துரந்தஸ்ய அநாதேகே அபரிஹரணீயஸ்ய மகதஹ அசுபஸ்ய, இப்படிப்பட்டதான அசுபம் இந்த அசுபத்துக்கெல்லாம் ஆஸ்பதமாக இருந்துட்டு இருக்கோம். இப்படி நம்ம எல்லாம் இருக்கு நாம எல்லாம் இதோட மாத்திரம் இல்ல, நாம இன்னும் எப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நிஹீனாச்சாரகா, சரி இதெல்லாம் எப்பயோ பண்ண பாப்பங்கள் அந்த பாப்பங்களுக்கு நாம என்ன பண்ண முடியும், ஏதோ போயிட்டு போறது, இப்ப நல்ல ஆச்சாரத்தோட நல்லா இருந்துட்டு இருக்கானா என்று சொன்னா அதுவும் இல்ல. சாஸ்திரத்துல சொல்லிருக்கு சந்தியாசீனகா அசுச்சி நித்தியம் அனர்ஹா சர்வ கர்மசு ஏதன்யத் குருதே கர்ம நதசிய பலபாக் பவேது என்பதாக. ஒருத்த சந்தியாவதனம் பண்ணாது போயிட்டான்னாக்க அவன் அசுத்தனம், அவன் அசுத்தனா போயிட்டதுனால நித்தியம் அனர்ஹா சர்வ கர்மசு, எந்த நல்ல காரியம் பண்றதுக்கும் அவனுக்கு தகுதியே இல்லை என்றதாக சொல்லுகின்ற. அப்படி சந்தியாவந்தனம் பண்ணாமல் எவ்வளவு தானம் பண்ணாலும் என்ன கைங்கரியம் பண்ணாலும் எது பண்ணாலும் எது அந்நத் கர்ம குருத்தே நதச பலபாக பவே, அதுக்கு உண்டான பலன் அவனுக்கு வரவே வராது. இப்போ இந்த சந்தியாவந்தன ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக, ஆச்சாரம் இல்லாதவன் எவ்வளவுதான் எவ்வளவுதான் நல்ல காரியம் பண்றான் அப்படி இப்படின்னு பண்ணான் கூட அவனுக்கு ஒரு பரிசுத்தின்றது ஏற்படவே ஏற்படாது என்று சொல்லுகின்ற. ஒரு நாய்த்தோல்ல கங்கா தீர கங்கா ஜலத்தை எடுத்து வந்த மாதிரிதான் இதெல்லாம் என்று.
நான் ஏதானா ஒரு சிஷ்டனாவது இருந்துருக்கனா என்று கேட்டா நான் அதுவும் இல்லை என்று சொல்லுகின்றேன். துரந்தஸ்ய அநாதேஹே அபரிஹரணீயஸ்ய மகதஹ நிஹீனாச்சாரோஹம் நிஹீனாச்சாரோஹம் நிஹீனமான ஆச்சாரத்தை உடையவனாக இருந்துருக்கேன். பகவத்கைங்கரியத்துக்கு உபயோகம் இல்லாததாக இருந்துருக்கிற ஆச்சாரத்தை உடையவனாக நான் இருந்துருக்கேன். அகம் என்று தன்னை சொல்ற மதன்யக்கா ஈதா இது பாவகா, என்னை தவிர வேற யார் இப்பொழுது துராச்சாரனாக இருப்பா என்ன யாருமே இருக்க மாட்டாளாம், நான் தான் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேன் என்று சொல்றார். நிருபசுகு அடுத்தது ஞானேனஹீனஹா பசுபி சமானஹா என்று சொல்ற இந்த சேஷத்துவ ஞானம் இல்லாதவன் ஒரு மனுஷனாக பிறந்தவனாக இருந்தாலும் கூட எம்பெருமான் சுவாமி எம்பெருமானுக்கு நாம எல்லாரும் இயல்பாகவே தாசபூத்தர்கள் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள். இவெல்லாம் பசுவுக்கு சமானம், ஞானேன ஹீனகா பசுபி சமானகா என்று சாஸ்திரம் சொல்றது. இவாளுக்கெல்லாம் இருக்கிறது என்னன்னா, இவாளுக்கெல்லாம் சாமான்யமா பசுக்களுக்கு ஆகார நித்ரா பய மைசுனானின்னு இதுகெல்லாம் காமனா இருந்துருக்கு, ரெண்டு பேருக்கும் பொதுவா இருந்துருக்கு. அந்த பசுவும் எல்லாம் சாப்பிட்டுருக்கு, நாமளும் சாப்பிடுறோம், அதுல அதுவும் தூங்குறது, அதுங்களும் இனப்பெருக்கம் பண்றது, நாமளும் இனப்பெருக்கம் பண்றோம், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதுல என்ன வித்தியாசம், இதுதான் நாமளும் பண்ணிருந்தோம்னாக்கா பசுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத போறது. ரெண்டு பேருக்கும் வித்தியாசமா இருக்க வேண்டியது என்னன்னா, இந்த மனுஷாலா இருந்திருக்கவளுக்கு நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமை, எம்பெருமானுடைய தாசன் என்கிற ஞானம் வேணும். அந்த ஞானம் இல்லாதவனாக நாம இருந்துட்டு இருக்கிற மாதிரி தன்னை சொல்லுகிறார் அவர். நிருபசுகும் அவன் தன்னை பற்றி சமய ஞானம் இல்லாதவனாக இருந்துருக்கான்னு சொன்னார். அசுபஸ்ய ஆஸ்மதம் அப்படின்னா எதெல்லாம் அசுபம் என்று சொன்னவனாக்கா, பகவதபச்சாரம் பாகவதாபச்சாரம் இவையெல்லாம் அசுபங்கள். இதுக்கெல்லாம் இருப்பிடமாக நான் இருந்துருக்கேன். காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் நான் பண்ணாத பகவதபச்சாரம் கிடையாது, நான் பண்ணாத பாகவதாபச்சாரம் கிடையாது. அப்படிப்பட்ட பாகவதாபச்சாரம் பகவதாபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டுனாக இருந்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாத்துக்கும் ஆசிரியம் யாரா, நான் ஒத்தந்தான் ஆசிரியமாக இருந்துட்டு இருக்க என்று சொல்ற. நீர் எப்படி குணானாம் ஆத்ம மகான்னு சொல்லி சொல்ற ராமாயணத்துல சொல்லச்சே, ராமன் எப்படிப்பட்டனா லோகத்துல இருந்துட்டு இருக்கிற சிறந்த குணங்கள்ன்றது எவை எவை உண்டோ அவை அவை எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கவர் ராமன் என்று சொல்லுகின்றார். பெருமாள் குணங்களுக்கெல்லாம் ஆகாரமாக இருப்பிடமாக இருந்திருக்கார், நிதியாக இருந்திருக்கார். நான் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கேன்னா, லோகத்துல எதுலாம் அசுபம்னு சொல்றாளோ அந்த அசுபம்ன்றது பகவதபச்சார பாகவதாபச்சார அசுபங்கள் எவை உண்டோ அவை எல்லாம் என்னிடத்துலதான் குடிகொண்டு இருக்கின்றன என்று சொல்லுகின்ற. ஆகையால அப்பி இங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கவனாக இருந்தாலும் கூட நான் ஆசைப்படுறேன், எனக்கு இஷ்டப்பிராப்தி ஏற்படணும், அனிஷ்ட நிவர்த்தி ஏற்படணும்னு ஆசைப்படுறேன். இது எந்த விதத்துல என்ன இந்த மாதிரி ஆசைப்பட வைக்கிறதுன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்ற உத்தரார்த்தத்துல, தயா சிந்தோ பந்தோ நிரவதிக வாத்சல்ய ஜலதே அவஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் இதீச்சாமி கதபீஹி தயா சிந்தோ. நீ எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, தயா சிந்து கருணைக்கடலாக இருந்திருக்க. நீ கருணைக்கடலாக இருந்திருக்கிறதுனால அந்த தைரியம் உம்மனை அனுபவிக்கிறதுல உம்முடைய குணங்களை அனுபவிக்கிறதுனால எனக்கு வர தைரியம் என்னன்னு கேட்டாக்க, இவ்வளவு நீச்சனாக இருந்தா கூட உம்மிடத்துல பிரார்த்திக்கும்படியான ஒரு வதார்கமபி காக்குஸ்தா கிருபையா பரியபாலயத்து என்று சொல்லுகின்ற வதார் பெருமாள். ராமன் என்ன பண்ணாருன்னு கேட்டா, சீதா பிராட்டியினிடத்துல அபச்சாரப்பட்ட காக்காசுரன் கொல்லத்தகுந்தவனாக இருந்தாலும் கூட கிருபையா பரியபாலய பெருமாள் நமக்கு அவரை காப்பாத்தலையா, காக்காசுரனை காப்பாத்தலையா, பெருமாளுடைய கிருபை தான் காப்பாத்தித்தான், கருணை தான் காப்பாத்தித்து என்று சொல்ற. தயா சிந்தோன்னு எசனேஷு மனுஷானாம் பிரஷம் பவதி துக்கிதான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனை பத்தி சொல்லுகின்ற. லோகத்துல யாருக்கான ஒரு கஷ்டம் வந்துருத்துனாக்கா அந்த கஷ்டத்தை பெருமாளால தாங்கிக்க முடியாதான். அது மாத்திரம் இல்ல, எதிவா ராவண ஸ்வயம்னு சொன்னார்,
விபீஷணன் என்ன, ராவணனே வந்தா கூட அத்தமஸ்யா பயம் புறான்னு ராவனுக்கு வந்தான்னாக்கா, அவனுக்கு நான் ஏற்கனவே நான் சரணாகதி பண்ணவனா கணக்கு இருந்தான்னாக்கா அவனுக்கு அபய பிரதானம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றார். இப்படி எல்லாம் சொன்னவராக இருந்திருக்கிற எம்பெருமான் ராவணனையே கூட முதல் நாள் எல்லாவற்றையும் இழந்து தனியா யுத்தத்துல தனியா நிக்கச்சே, அப்பா நீ போயிட்டு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, நாளைக்குள்ள அவனுக்கு ஏதனா புத்தி மாறி நாளைக்கு விபீஷணன் மாறி பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணான்னாக்கா அவனையும் ரக்ஷணம் பண்ணணும் என்பதற்காக சொன்னாமிரணாத்வம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜலங்காம் ஆஸ்வாத்ய நிர்யாகி ரதீஜ தன்வி நீ பாரு ராவணா, நீ இன்னைக்கு ரொம்ப சோர்வடைந்து போயிட்ட, சோர்வடைந்து போனதுனால நீ திரும்பி போ அப்படின்னு சொன்ன. நானே ஒன்னு அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன. என்னத்துக்கு என்ன பண்ணா, லங்கையில போ, இப்ப எல்லாம் போயிட்டு சொல்லி உனக்கு உன்னுடைய ரதம் போயிட்டு ரதி போயிட்டு அதாவது தேர் ஓட்டுறவன் இல்லாதவனா போயிட்டான், எல்லாம் படைகள்லாம் அழிஞ்சு போயிட்டு நீ தனி கட்டையா நீ இருந்துட்டு இருக்க, அப்படிலாம் இல்லாமல் நீ மறுபடியும் தேர்ல ஏறிண்டு வா, வில்ல எடுத்துட்டு வா, என்னோட சண்டை போடு, அப்ப பாரு என்னுடைய பலத்தை பாரு அப்படின்னு சொன்னார். என்னத்துக்கு இப்படி ஒரு அவருக்கு ராவணனுக்கு ஒரு சமயத்தை கொடுக்கணும், அவகாசத்தை கொடுக்கணும், அப்பவே ராவண வதம் பண்ணிருக்கலாம் இல்லையோ, ஏன் பண்ணாத விட்டார் அப்படின்னு கேட்டா, அப்பவும் பெருமாளுடைய கருணை தான். அந்த கருணை என்ன பண்றது, மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், ஒரு சமயம் கொடுப்போம், இவன் எப்படியான தெரிஞ்சு வரானா பார்ப்போம் என்பதற்காக பாக்குற எதுவா ராவண சயம்னு சொல்லி ராவணனையும் போய் பார்த்துக்கிட்டு யோசனை சொன்னார். இப்படி கிருதகிருத்தியஸ்வதாராமகான்னர் ராவண வதம் முடிஞ்சு போயிடுத்து, முடிஞ்சு போன பிற்பாடு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற, பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க சொல்லச்சே அப்பதான் சொன்னாராம், சமுதிர கரையில என்னெண்ட கரையில இருந்துட்டு இருக்கச்சே இந்த சமுதிரத்தையும் தாண்டல ஒன்னும் பண்ணல, அப்ப விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண இது மாக் டெஸ்ட்னு சொல்லுவா, இதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர்ல டெஸ்ட் கெஸ்ட் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு முன்ன ஒரு ஒரு சாதாரணமா ஒரு கம்ப்யூட்டர்ல பயிற்சிக்காக ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது, அந்த மார்க் டெஸ்ட்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிக்கலாம், ரியல் டெஸ்ட்ல வரைக்கே ஒன்னும் பாஸ் ஆக மாட்டான். அந்த மாதிரி இது மார்க் டெஸ்ட் மாதிரி ஆயிடக்கூடாது, சமுதிர கரையில இன்னண்ட கரையிலேயே வந்து விபீஷணனுக்கு குரங்க கொண்டு வந்து ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாரு, லட்சுமணன் கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாரு, அது பொய்யா ஆயிடக்கூடாது, அது சத்தியமாக ஆகணும்ன்றதுக்காக சமுதிரத்தை தாண்டி ராவண வதம் பண்ண பிற்பாடு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாராம். பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பிறகு அப்போ ராவணனுடைய ராமருடைய நிலை என்ன என்று பார்க்கணும். அப்ப ராமர் நினைக்கிறாராம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பண்ண, தான் பண்ண வேண்டியத பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாராம். இது ராமனுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி கிருஷ்ணன் விஷயத்திலையும் பார்த்தோம்னாக்க, கோவிந்தேதி இதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான் நாபசற்பதி, திரௌபதி வெகு தூரத்திலேருந்து கோவிந்தான்னு என்ன கூக்குரல் இட்டது எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, வட்டி போட்டு வட்டி போட்டு விருத்தி அடைஞ்ச கடன் போல என்னுடைய ஹிருதயத்திலேருந்து வெளியிலேருந்து போகவே மாட்டேன்றது என்றெல்லாம் சொல்லி சொல்ற. இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பெருமாள் தயா சிந்துவாக இருந்தபடினாலதான். தயா சிந்தோ பந்தோம் மாதாத்வம் தைத்த தனயத்துவம் பின்னாடி சொல்ல போறேன். அதுக்கு முன்ன இந்த இடத்துல சொல்ற, இங்க பிதாவாகவும் மாதாவாகவும் எல்லா விதமான பந்துவாகவும் இருந்திருக்கிறவர் பெருமாள் தான் என்பதை சொல்ற. தயா சிந்தோ பந்தோ, ரொம்ப பந்துக்கள்ன்றது பந்தோன்ற சப்தத்துக்கு சொன்னது என்னன்னா, இந்த அப்ரோச் பண்றதுக்கோசரம் வெறும் கருணை கடலாக இருந்திருக்கிறது மாத்திர சொல்லல, எனக்கு ரொம்ப சமீபமாக இருந்திருக்கவன், உன்னிடத்துல நான் ரொம்ப நெருக்கமாக நான் உன்னோட பேச முடிஞ்சவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், உன்னோடத்துல என்னுடைய ஒரு கஷ்டத்தை தெரிவிக்கக்கூடியவனாக நான் இருந்துட்டு இருக்கேன், அதை நீ பார்த்து தெரிஞ்சியும் அதை வந்து அனுகிரகம் பண்றவனாக இருக்கிறவன் என்று சொல்லுகின்றாராம். தயா சிந்தோ பந்தோ என்று சொல்றார். இது பந்துக்கு அப்புறமா சொல்ற, நிரவதிக வாத்சல்ய கலதே, கருணைக்கும் வாத்சல்யத்துக்கும் வித்தியாசம், தயைக்கும் வாத்சல்யத்துக்கும் வித்தியாசம்.
இந்த கருணான்னு சொல்றது தய. வாத்சல் என்றது என்னன்னு கேட்டாக்க குற்றம் பாராமல் யாருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரோ அவளுக்கு அவள் விஷயத்துல அவர் குற்றமே பார்க்க அவள் இருக்கிற தோஷத்தையே பார்க்க மாட்டாராம். இது பார்த்தோம்னா ஒரு மாடு கண்ணு போட்டதுனாக்க அந்த கண்ணு போட்ட உடனே அந்த மாடு என்ன பண்ணும், அந்த கண்ணு மேல இருந்துட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் தன்னுடைய நாக்கால நக்கி கொடுக்கும். நக்கி பண்ணச்சே அந்த கண்ணன் குட்டிக்கு இருக்கிற தோஷத்தை பத்தி ஒன்னும் துளி கூட நினைக்கவே நினைக்காதான். இது அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த தோஷத்தினால இது அந்த வாத்சல்யம் என்ன பண்ணும்னாக்க இவாளிடத்துல இருக்கிற தோஷத்தையும் மறைக்க வச்சிடும். அந்த மறைக்க வச்ச பெருமாளிடத்துக்கு இருக்கிற வாத்சல்யம்ன்ற ஒரு பெரிய குணம் இருந்துட்டு இருக்க நம்மளுடைய தோஷத்தெல்லாம் அது கண்ணில் படாத பண்ணிடப்படினால பெருமாள் எப்படிப்பட்ட வாத்சல்ய ஜலசியாக இருந்துட்டு இருக்க அவர் தனக்கு நமக்கு மாத்திரம் இல்ல ரிப்பு எதிராளிகளுக்கெல்லாம் கூட வத்சலனாக இருந்துட்டு இருக்கிறவர். ஆகையால இந்த தயா வாத்சல்யம் இவை ரெண்டுமே சிந்துவாக இருந்துட்டு இருக்கிறது. யாருக்கு தனக்கு மாத்திரம் இல்ல தன்னிடத்திலேயே அபச்சாரம் பண்ணவாளு கூட அப்படிப்பட்டவனாக இருந்துட்டு இருக்காருன்னு சொல்றபடினால எம்பெருமானுடைய இந்த குணங்கள் தான் என்ன தவ உம்முடைய குணகணம் இப்பேற்பட்ட கல்யாண குணங்களை மாறம் ஸ்மாரம் நினைக்க நினைக்க ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயம் போயிடுச்சு. இவ்வளவு நாள் நான் நிகீனமான ஆச்சாரத்தோடையவனாக இருந்துட்டு இருக்கானே நான் பண்ணிருக்கிற பாப்பம் எவ்வளவு நாளானாலும் போகாததாக இருந்துட்டு இருக்க இப்படின்றதெல்லாம் இல்லாதபடிக்கு இத இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிறவனுக்கு எனக்கு எப்படி எப்படி இஷ்ட பிராப்தி அனிட்ட நிவர்த்தி ஏற்படும் என்கிற துளி கூட பயம் இல்லாமல் நான் ஆசைப்படுறது மிக உயர்ந்ததாக இருந்துட்டு இருக்கு. ஆனா நானும் அதிநீச்சனாக இருந்துட்டு இருக்கேன் நான் இதுக்கு தகுதி உண்டானவனா தகுதி உள்ளவனான்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்துட்டு இருக்க அந்த எண்ணம் எல்லாம் உடனே போயிடுறதான். எம்பெருமானுடைய ஒரு கருணையும் வாத்சல்யத்தையும் எம்பெருமானே எல்லாருக்கும் பந்துவாக இருக்கிற தன்மையையும் நினைச்ச மாத்திரத்தினால எம்பெருமானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள்லாம் நினைச்ச மாத்திரத்தினால இவையெல்லாம் எனக்கு போயின் இடத்துல இருந்து போயிடுறது. அவ ஸ்மாரம் ஸ்மாரம் கதபீகி அது நினைச்சேன்னா எனக்கு பயம்லாம் போயிடுத்து. ஆகையால எனக்கு என்ன வரும் அப்படின்னா நான் ஒன்னு கேட்கறேன் ஒன்னு கேட்கறதுக்கு தகுதி உடையவனாக ஆகிறேன். அவ ஸ்மாரம் ஸ்மாரம் குணகணம் இது இச்சாமி கதபீகி இச்சாமி கதபீகி ஆகையாலதான் நான் கிட்ட பிராப்தி அனிட்ட நிவர்த்தின்றத நான் விரும்புறேன் என்று சொல்லு. இங்க ஆளவந்தார் தான் கேட்டதுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்ற இதுதான் பண்ணணும், நான் கேட்டதுல எந்த விதமான தப்பும் இல்லை என்று இப்படி எம்பெருமானுடைய தயையையும் எம்பெருமானுடைய வாத்சல்யத்தையும் எம்பெருமான் நம்ம எல்லோருக்கும் எல்லா விதமான பந்துவாகவும் இருக்கின்றான் என்பதையும் மனசுல நினைச்சிருந்து நம்மளுடைய இந்திரியங்களும் நம்மளுடைய உபகரணங்கள் நம்முடையதுன்னு எதெல்லாம் நினைக்கின்றோமோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக ஆக்கிக்கொண்டு நாமும் சத்தையை பெற வேண்டும் என்று இந்த எம்பெருமானிடத்திலையும் ஆச்சாரியனிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.